WJTU தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் முப்பெரும் விழா சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் 9வது மாநில மாநாடு மற்றும் பத்திரிகையாளர்கள் குடும்ப விழா என முப்பெரும் விழா நேற்று மாலை சென்னை அண்ணா நகரில் உள்ள அம்மா அரங்கத்தில் மிக மிக அருமையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு மாநில தலைவர் ஏஜேபி சகாராஜ் தலைமையேற்றார். தென் மாநில செயலாளர் சந்திரிகா வரவேற்புரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் சாலமன் மோகன்தாஸ், மாநில பொருளாளர் மீனாட்சி சுந்தரம், மாநில துணைத்தலைவர் பிரதீப் குமார், மாநில துணைத்தலைவர் பரமசிவம், மாநில துணைத்தலைவர் ஜான் கென்னடி, மாநில துணைத்தலைவர் ஜெயக்குமார், மாயா முனுசாமி ஆகியோர் இந்த விழாவுக்கு முன்னிலை வகித்தனர். இந்த முப்பெரும் விழா நட்சத்திரமாக ஜொலிக்க செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு குத்துவிளக்கை ஏற்றி கல்வி உதவித்தொகையை வழங்கினார். மின் டிவி நிறுவனர் டாக்டர் தேவநாத் யாதவ் பத்திரிகையாளர் குடும்ப பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வாழ்த்தினார். மின் டிவி சானவாஸ் இந்த விழாவுக்கு பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து பத்திரிகையாளர் சாதனையாளர்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் வழங்கியது WJUT-இன் மாநில குழு. மேலும் இந்த மாநில குழுவுக்கும் சென்னை மாவட்ட சார்பாக மாநில தலைவர் வாசு அவர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக மாநில தலைவர்களுக்கும் பொருளாளருக்கும் செயலாளருக்கும் அனைவருக்குமே சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து சென்னை மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சி இந்த முப்பெரு விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தி சிறப்புரையை ஆற்றி அருமையாக சென்னை மாவட்டத்திலேயே கலக்கிய இந்த மாநில குழுவுக்கு நன்றியையும் தெரிவித்து கொண்டது சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே. மேலும் இந்த முப்பெரும் விழாவிற்கு 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் குடும்பங்கள் பங்கேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பத்திரிகையாளர் குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிக அருமையாகவே இருந்தது என பத்திரிகையாளர் குடும்பங்கள் பாராட்டியது. இதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த சூப்பர் சிங் விஜய் டிவியில் நடைபெற்று கொண்டிருந்த சூப்பர் சிங் நடிகர்கள் அனைவருமே வந்து இந்த ஆடல் பாடல் என மிக அருமையாக நடித்தும் பாடியும் காட்டினார்கள். அது மட்டுமின்றி பத்திரிகையாளர் குடும்ப பிள்ளைகளுடன் உரையாடல்கள் அனைத்துமே வந்து பிள்ளைகளும் மிக சந்தோஷமாகவே இருந்தனர் என நினைத்து வந்திருந்த குடும்ப விழாவில் வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர் குடும்பங்களும் இந்த WJTU-இன் மாநில குழுவுக்கு நன்றியும் பாராட்டினும் தெரிவித்து கொண்டனர். அம்மாவின் அரசை வழிநடத்த இந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த அரசு பத்திரிகையாளர்களை அக்கறை மிகுந்த அரசாக சென்ற ஆண்டு நிதிநிலை கொடுத்ததில் கூட ஒரு கோரிக்கை வைத்தார்கள். பத்திரிகையாளர் ஓய்வூதியத்தை 8000-9000 உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 9000 தாண்டி 10000 வழங்கி சிறப்பு சேர்த்து மாண்புமிகு நிதிநிலை அறிக்கையில் சென்ற ஆண்டு சேர்த்தார்கள். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் பத்திரிகையாளர் நண்பர்களெல்லாம் நான் பல்வேறு இடங்களில் சிந்தங்களுக்கு வந்து சேர்கின்ற பணியை அந்த துறையின் அமைச்சர் என்ற முறையில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தரவாதமாக வழங்க கலந்துகொண்டிருக்கிறேன். அதே போல இந்த விழாவில் இன்றைக்கு கலந்து கொள்வதற்கு மிக விருப்பமாக அவாவாக இருந்தாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓராண்டில் 1000 சவால்களை சந்தித்து அரசியல் எடுத்து இன்றைக்கு ஓராண்டு சாதனை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.